ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 2 வருஷம் தடைக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விளையாடுறாங்க. இதனால இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் விளையாட போகிறாங்க. ரெண்டு அணிகளுக்குமே அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அதனால இந்த ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 10 வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல பிளேயர்ஸ் ஆஃப் தி சீரியஸ் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2008ல் ஷேன் வாட்சன், 2009ல் ஆடம் கில்கிரிஷ், 2010ல் சச்சின் டெண்டுல்கர், 2011ல் கிறிஸ் கெயில், 2012ல் சுனில் நரேன், 2013ல் ஷேன் வாட்சன், 2014ல் கிளான் மேக்ஸ்வெல், 2015ல் ஆண்ட்ரூ ரசல், 2016ல் விராட் கோலி, 2017ல் பென் ஸ்டோக்ஸ். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா யாருமே 2 வாட்டி பிளேயர்ஸ் ஆஃப் தி சீரியஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா ஷேன் வாட்சன் மட்டும் 2 வாட்டி பிளேயர்ஸ் ஆஃப் தி சீரியஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஷேன் வாட்சனை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இது குறித்து ஷேன் வாட்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகின் தலைச்சிறந்த கேப்டனுக்கு கீழே இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல விளையாட போறேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஓப்பனிங்லேயே ஷேன் வாட்சனை களமிறங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேன் வாட்சன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்லையும் ஷேன் வாட்சன் பிளேயர்ஸ் ஆஃப் த சீரியஸ் வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ஷேன் வாட்சன் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.